யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த சோசு பேருந்தொன்று புத்தளம் மதுரங்குழி பிரதேசத்தில் வைத்து தீப்பிடித்து எரிந்தது. குறித்த சம்பவம் கடந்த மாதம் 30ஆம் தேதி அதிகாலை மதுரங்குழி கரிகட்டிய பிரதேசத்தில் பதிவாகியிருந்தது. 43 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அதிசோசு பேருந்தே இவ்வாறு எரிந்து தீக்கிரியாயிருந்தது. இந்த நிலையில் 3 கோடி ரூபாய் பெறுமதியான பேருந்துக்கான காப்புறுதியை பெற்றுக் கொள்வதற்காகவே உரிமையாளரால் திட்டமிட்டு பேருந்திற்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. தீப்பிடித்த பேருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தளம் மதுரங்குழிக்கு வந்ததாகவும் புத்தளத்தில் தேநீர் அருந்துவதற்காக பேருந்தை நிறுத்திய போது அதில் எவ்வித தொழில்நுட்ப கோளாறுகளும் காணப்படவில்லை என பேருந்தில் பயணித்த பலர் போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசோசு பேருந்து தீபத்தில் முழுமையாக எரிந்தமை தொடர்பாக சில ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் விஷமத்தனமான செய்திகளை வெளியிட்டுள்ளதாக விபத்தில் எரிந்த பேருந்தின் உரிமையாளர் தி துவாரகேஸ்வரன் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பில் துவாரகேஸ்வரன் எமது ஊடகத்திற்கு கூறுகையில், பஸ் யாழ்ப்பாணத்துக்கு வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு கொழும்பு வல்லவத்தையில் இருந்து காரை நகர் நோக்கி 51 பிரயாணிகளோட சென்றிருந்தது. அதாவது 49 பிரயாணி டிரைவர் கோலையாவோட சேர்ந்து 51 பேரோடு அங்கு காலையில போய் கார்னர் விரையும் ஆக்களை இறக்கிட்டு திருப்பி எங்களுடைய யாழ்ப்பாண பஸ் நவத்துல நிப்பாற்ற வலமையான இடத்துக்கு ஆனப்பந்திக்கு விரவழைக்கப்பட்டது. பஸ் அங்கு சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்கள் அனைத்தும் இருக்கிறது. பஸ் அங்கு வந்த பின்னர் டிரைவர் கிளீனர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு உணவு அருந்துவதற்காகத்தான் சென்றால் அதுக்குள்ளே எவரும் காணிக்குள்ள பெறவும் இல்லை. பஸ் பிற்பகல் 7:30 மட்டும் கொழும்பு நோக்கி புறப்படும் வரைக்கும் அந்த பஸ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கேரேஜுக்கு போகவும் இல்லை. எந்த நபரும் அங்கே வந்ததாக சிசிடிவியிலே நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. கிழமையாக போலீஸ் நிப்பாற்ற நேரங்கள் எல்லாம் பஸ்ஸில் டிரைவர் இறங்கி டயர்கள் இதில் எல்லாத்தையும் செக் பண்றது வளமை. அவ்வாறு எந்த ஒரு சலனமும் எந்த சந்தேகத்துக்கிடமான ஒரு தீ பரவக்கூடிய எந்த நிலைமையும் அதில் இருக்கப்படவில்லை. அதே நேரம் புத்தளத்தில் அதிகாலை 2:30 பஸ் தேநீர் அருந்துவதற்காக சாரதிகள் நிறுத்தி இருந்த பொழுது பிரயாணிகள் எல்லாரும் இறங்கி நின்றவர்கள் அந்த இடத்திலும் எந்த சலனமும் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 20 நிமிடம் அங்கே தடுத்து நின்றது. சரியா 3 மணிக்கு புறப்பட்ட பஸ் அதிலிருந்து சுமார் ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரம் ஓடி வரும் பொழுதுதான் மதுரங்குழி போலீஸ் நிலைய போலீஸுக்கு அண்மித்த ஒரு 500 மீட்டர் இடைவெளியிலே தான் ஒரு காட்டு வழி பக்கத்திலேதான் திடீரென்று ஒரு வெடிப்பு சத்தம் கேட்பதாக பின்னுக்கு இருக்கிற பிரியாணி வந்து சொன்னது. சாரதி நடுவீதியில பஸ்ஸை நிப்பாட்டிட்டு டயர் ஏதோ வெடிச்சிட்டதுதான் கதவு திறந்து உடனே பின்னு கொடுப்பை பார்த்தால் என்ஜின் பகுதியில சிறிய தீப்பரவல் ஏற்பட்டது. அப்போ உடனடியாக சாரதி விதந்து வந்து கிளீனர் எல்லாரும் சேர்ந்து பேசஞ்சர் 43 பேரையும் இறக்கி அவர்களுடைய உடமையை இறக்கிவிட்டு தீ அணைப்பதற்கான சகல முயற்சியும் மேற்கொண்டால் தீயை கட்டுப்படுத்தப்பட முடியவில்லை. அந்த வழியிலே தண்ணி இருக்கவில்லை, மண்ணை கூடி அள்ளி போடக்கூடிய நிலைமை இல்லை. அதால சாரதிகளாலும் அதை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு தீயணைப்பு படைக்கும் 119 போலீஸுக்கும் சொன்னோம். போலீஸ் மட்டும்தான் வந்த தீயணைப்பு படை சுமார் 3 மணி நேரம் தாமதித்து தான் அங்கே வந்தது. அதன் பின்னர் இந்த பஸ் முட்டாக இருந்து நாசமாயிருக்கிறது. பஸ் அந்த இடத்திலே ஒரு நாள் முழுக்க இருந்து அரச பகுப்பாய்வு திணைக்களமும் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் புத்தளம் மாவட்ட குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் எல்லோரும் விசாரணை செய்து முடிந்த இது வயரிங் சோட்டால தான் இந்த பஸ் தீ பரவி இருக்கிறது என்று கூறிய பின்னர் தான் பஸ் இப்பொழுது கொழும்புக்கு மூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் இந்த இணையதளங்கள் ஊடாக ஒரு இந்த செய்தியை கேட்ட நேரம் கூட எங்களுக்கு ஆழ்ந்த ஒரு மனக்கவலை. 3 கோடி ரூபாய் பணத்துக்காக என்னுடைய பொருளை நான் எரித்ததை மாதிரி அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அவ்வாறான எந்த ஒரு பணமும் எனக்கு தேவைன்றது இல்லை. என்னுடைய ஆயுள் காலத்தில் என்னிடம் இருக்கிற பணம் பொருள்களை அனுபவிக்கிறதுக்கு கூடி என்னுடைய ஆயுள் காணாது. நான் அப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னுடைய உழைத்து தந்த வாகனத்தை நடுவீதியில தீ வைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு இதான ஆட்களும் இல்லை. நாங்கள் பிளேன் ஓடிக்கோம், கப்பல் ஓடிக்கோம், பஸ் ஓடிக்கோம், லொரி ஓடிக்கோம், தனியார் ட்ரெயினும் கூடி வேண்டி 10 நாள் ஓடிட்டு தான் நாங்கள் அப்படி ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லாத இந்த செய்தி பார்த்த நேரம் கூட ஆழ்ந்த மனவேதனையா இருக்கின்றது. எனவே குறித்த விடயம் தொடர்பான உண்மை தகவல்களை அறிய எமது செய்தி பிரிவு மதுரங்குழி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி காமினி விக்ரமசிங்கவை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த விபத்து தொடர்பில் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்கவில்லை என குறிப்பிட்டார். அத்துடன் காப்புறுதி பணத்திற்காக இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டமை இதுவரையான விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக எமது செய்தி பிரிவு ரசாயன பகுப்பாய்வு பிரிவினை தொடர்பு
கொண்டு வினவிய போது இது தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் இந்த விடயம் தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருவதால் இதுகுறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க முடியாதெனவும் கூறியிருந்தனர். பேருந்து திடீரென தீப்பற்றியமை தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.